Hello students, I am Ramanan. In the video, class 10, exercise 7.5 learnthu, sum number 4 paakaporom. If the radius of the base of a right circular cylinder is halved, keeping the same height, then the ratio of the volume of the cylinder thus obtained to the volume of original cylinder is. Nichayama first time padikumbodhu indha sum puriyaradhukana vaaippu romba kammi. Ippa given cylinder. முதல்ல உங்களுக்கு நான் புரிய வச்சிடுறேன். ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த சிலிண்டரில் இருந்து இன்னொரு சிலிண்டரை மேக்கப் பண்ணுறாங்க, ஐ மீன் உருவாக்குறாங்க. எப்படின்னா அந்த ஹைட் அதே தான். த ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த ரைட் சர்க்குலர் சிலிண்டர் இஸ் ஹாஃப். ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஹாஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உருவாக்கக்கூடிய புது சிலிண்டருக்கு இங்கே என்ன ஹைட் இருக்கோ அதே தான் இங்கேயும். ஆனால் இங்கே ரேடியஸ் இருக்கு இல்லையா, இந்த ரேடியஸோடைய ஹாஃப் பார்ட், அதாவது ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஆர் பை டூ. நம்ம இந்த ரெண்டு ஆரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது இல்லையா. இது ஒரிஜினல் சிலிண்டர், இது நியூ சிலிண்டர், அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இதனுடைய ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் நம்ம நல்லா கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ரெண்டு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, நியூ சிலிண்டர் அண்ட் ஓல்டு சிலிண்டர், ஐ மீன் ஒரிஜினல் சிலிண்டர். ஒரிஜினல் சிலிண்டருடைய ஹைட்டு ஹெச் தான், ஆறு கேபிட்டல் ஆர் தான். ஆனால் நியூ சிலிண்டர் ஹைட் அதே தான், ஆனால் ரேடியஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த சிலிண்டரோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தமிழில் இது கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஒரு உருளையின் உயரத்தை மாற்றாமல் அதன் ஆரத்தை பாதியாக கொண்டு புதிய உருளை உருவாக்கப்படுகிறது. ஓகே, இப்போ இங்கே நியூ சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு வேர்டை நீங்கள் இங்கே பார்க்க முடியாது இங்கிலீஷ் வெர்ஷனில். புதிய மற்றும் முந்தைய உருளைகளின் கன அளவுகளின் விகிதம் இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். இந்த தமிழ் வெர்ஷன் புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த சம் ரொம்ப தெளிவாக இருக்கும். நமக்கு வந்து சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும்தான் டைம் ஆகுமே தவிர ப்ராசஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ரெண்டு சிலிண்டர் இப்போ இருக்குது, நியூ சிலிண்டர் ஒரிஜினல் சிலிண்டர். இங்கே ஹைட்டு ஹெச் தான், ரேடியஸ் ஆர் தான். இங்கேயும் ஹைட் அதே தான், ரேடியஸ் மட்டும் நம்ம என்னவாக்கியிருக்கோம், இந்த சிலிண்டருடைய ரேடியஸ்லேருந்து பாதி, அதாவது ஆர் பை டூ. ஓகே, இந்த இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இப்போ இதனுடைய வால்யூம்ஸ், ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ், தேர் ஃபோர் ரேஷியோ ஆஃப் த வால்யூம்ஸ் is equal to volume of new cylinder divided by volume of original cylinder. Volume of new cylinder na pi ஆர் ஸ்கொயர் ஹெச். அதே போல் இதுவும் பை ஆர் ஸ்கொயர் ஹெச் தான். இந்த ஹெச்சு இந்த ஹெச் கேன்சல் ஆகிடும், இந்த பை கேன்சல் ஆகிடும். ஏன்னா பைன்றது நியூமெரிக்கல் வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஹெச்ன்றது சேம் தான் அப்படின்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பாருங்கன்னா இந்த இந்த நியூமெரிக்கல் வேல்யூவில் பார்த்தீங்கன்னா புது சிலிண்டருடைய வேல்யூ ஆர் பை டூ இல்லையா. அப்போ ஆர் பை டூன்னா நம்ம என்ன எழுத போகிறோம், ஆர் பை டூ ஹோல் ஸ்கொயர். இந்த சிலிண்டருக்கு ரேடியஸ் ரேடியஸ் தான். ஓகே, இந்த ரேடியஸில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆர் ஸ்கொயர் பை ஃபோர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஏன்னா இங்கே ஆர் ஸ்கொயர் இருக்கணும், சாரி, ரெசிப்ரோகேட் ஆகும்போது ஆர் ஸ்கொயர் பை ஃபோர் இன்டூ ஒன் பை ஆர் ஸ்கொயர்னு மாறும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா வி கெட் ஒன் பை ஃபோர். த ரேஷியோ இஸ் 1:4. சம்மில் இது எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், ஆப்ஷன் பி. நிறைய திங்கிங், அதாவது டைமென்ஷனல் திங்கிங் உள்ள சம் இது. ஓகே, நீங்கள் ரஃபாக ஒரு டயக்ராம் வரைஞ்சி பார்த்துட்டா மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஓகே, திரும்ப திரும்ப இந்த மாதிரி சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பயிற்சி எடுத்து பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.